நான் முள்ள விட்டாத முள்ள விட்டாத வெளி 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 சைஸ் 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 இரு என்ன இரு இரு மூக்கு மூக்கு மணியில் மாட்டுங்க அடியில் அடியில் இப்படி அடியில் இப்படி அவ்வளோதான் அவ்வளோதான் வீடியோ பார்க்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்க நண்பர்களே. இன்று தினத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆத்தங்கரைக்கு தாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் என்ன இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல வரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு வழி ஆகிட்டேங்க. ஏன்னா ஃபுல்லாகவே ஒத்தடி பாதை தான். நாங்கள் வேறு பைக்கை வேறு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக முள்ளெலாம் இருந்ததுங்க அந்த இடத்துல. பைக் எங்கே பஞ்சர் ஆகிடுமோ ஒரு பயத்தோடு தாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டுருந்தோம். நாங்கள் பார்ப்பதற்கே அழகாக இருக்கிற அந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா அதிகமான நீர்ப்பறவை தாங்க காணப்படுது. இதில் இந்த தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க, அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த தண்ணி நம்ம எல்லாமே சுத்தமாக இருக்கிற தண்ணியில் தாங்க மீன் பிடிப்போம். மீன் பிடிக்கிறதுக்கு எங்கெல்லாம் வர வேண்டியதாக இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி ஒரு வழியாக நாங்கள் தூண்டில் போகிற இடத்துக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம சைஸ் லோகு மீன்லாம் இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 6 கிலோ மேலே தாங்க இருக்கும் எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த இடத்துல மீன் பிடிக்கிறது அவ்வளோ சர்வசாதாரணம் இல்லைங்க. ஃபுல்லாகவே முள் போதுருங்க. இந்த முள் போதுருக்குள்ளே தாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம் நாங்கள். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா புரோவம் பிரபு புரோவம் பார்த்தீங்கன்னா இடத்த க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கை செட்டு போடுறதுக்கு. இன்றைக்கி ஜிலேபியும் கண்டியும் பொழந்து கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான சைஸு லோகு மீன் தாங்க ஒன்று பிறண்டு காமிச்சுது. பாருங்கள் எவ்வளோ சைஸ் பெருசுன்னு. வழக்கம் போல் நம்ம ஸ்பைடர் பால் செட்டை ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சத்து மாவு தவிடு கோதுமை கொஞ்சோண்டு மைதாங்க. இது மட்டும் போதும். இதை வச்சே லோகு மீன்லாம் ஈஸியாக பிடிச்சிடலாம். இந்த இடத்துல லோகு மீன் எதை வச்சு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா லோகு மீன் தாங்க. நான் இந்த இடத்துல ரொம்ப நாளாக மீன் பிடிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்துட்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கிளம்பிட்டேங்க. கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் கிளம்பிட்டேங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நாள் வந்தேங்க. வந்து போட்டதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 5 மீன் ஸ்ட்ரைக் ஊற்றுதுங்க. அந்த 5 மீனில் பார்த்திங்கன்னா 3 மீன் மிஸ் பண்ணிட்டேங்க. 2 மீன் தாங்க கரையாத்தணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 மீன் மிஸ் பண்ணிட்டேங்க. 3வது மீன் தான் இப்போ கரையாற்ற போகிறோம். பாருங்கள் இந்த இடத்துல மீன் ஏற்றுறதுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்வசாதாரணம் இல்லைங்க. ஏன்னா ஃபுல்லாகவே மீன் மாட்டின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா முள்ளிச்செடிக்குள்ளே தாங்க போயிடுது. நாங்களே ட்ராகை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு பழுப்பில் போட்டு சொறி வச்சுட்டு ஃபுல் டைட்டில் தாங்க மீனை வெளிச்சிட்டு வரோம். மீன் அடித்தா அடுத்த செகண்டே பிடிச்சி தரத்தரத்தாருன்னு வெளிச்சிட்டு வந்துட்டு இருக்கோங்க. அது தாங்க மீன் ஏற்றுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடு தாங்க மீனை ஏற்றிட்டு இருக்கோம். பாருங்கள் ஓ சின்ன மீன் தான் பொறுமையாக ஏத்துனா நீ விட்டுறா நீ நீ அப்படியே லைன் வலி நான் அப்படியே தூக்கிட்டு வரேன். அப்படியே தூக்கி போட கஷ்டப்பட்டு ஒரு மீன் பிடிச்சாச்சுங்க. இந்த தூண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ராசியான தூண்டிலுங்க. நான் எப்போ மீன் மாட்டலன்னா கூட சரி இந்த தூண்டில் கண்டிப்பாக ஒரு மீனாச்சு மாட்டேங்க. அப்படி ராசியான தூண்டில் என்ன பண்ணிச்சுன்னா இதுக்கப்புறமா இன்னொரு மீன் மாட்டிச்சுங்க. அந்த மீன் அந்த தூண்டிலோடு சேர்த்து ஆற்றுக்குள்ளே வெளிச்சின்னு போயிடுச்சுங்க. நாங்களும் இறங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். தூண்டில் கிடைக்கலங்க. ஃபுல்லாக முள்ளு செடி தாங்க. அதில் இறங்குறதுக்கே கொஞ்சம் பயத்தோடு தாங்க இறங்கி தேடி பார்த்தோம். கடிக்கலைங்க. நாங்கள் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம் சுத்தமாக கடிக்கலைங்க. அடுத்து ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. அதை கரையாத்திரம் பிரபண்ணா ஏத்தனா நான் முள்ள விட்டாத வெளி 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 சைஸ் 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 லைனை பிடிச்சிக்கோ
சைஸ் நான் எதுவும் பண்ண முடியாது. நான் அதை எல்லாம் பால் செட்டு சுற்றிச்சுப்பா. நான் எப்படி வேணா எப்படி வேணா நான் ஃபைட்டு செட்டு ஃபைட்டு செட்டு பொறுமா பொறுமா இரு இரு நான் ஏற்றுறேன். உரியா வெளிக்க முடியாது வெளிக்க முடியாது வெளிக்க வேணா பிரபண்ணா அப்படியே கையில் மாட்டோம் இரு என்னண்ணா ஏண்ணா இரு இரு மூக்கு மூக்கு மணியில் மாட்டுங்க அடியில் அடியில் இப்படி அடியில் இப்படி அவ்வளோதான் 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 மீனுக்கு மேல போடு மீனுக்கு மேல போடு. இந்த ஸ்பைடருக்கு யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா மீன்லேருந்து முள்ளை அன்னூக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அன்னூக் பண்ணுங்கள். ஏன்னா மீன் சிலும்பும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கையில் முள் மாட்டுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிக்க வருது. இது போல் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.